மெக்கானிக் ஷாப் வர சொல்லுங்க, ஏதாவது மெக்கானிக் இருந்தா. மெக்கானிக் ஷாப் மெக்கானிக் யாராவது இருந்தாக்க நம்ம ரிப்பேர் பண்ணி போயிடலாம் நண்பர்களே. இப்போ இங்கே யார் மெக்கானிக் ஷாப், இங்கே யார் வருவா? இங்கே யாரும் வரமாட்டாங்க. இல்லைங்க, நீங்கள் சொல்லுங்களேன் பதிவில் நம்ம போட்டோன்னு வச்சுங்களா, அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா சாயங்கா இருட்டுறதுக்குள்ளே வந்துடுவாங்க. ஒரு இன்னும் மக்களே, யாருன்னா மெக்கானிக் ஷாப் இருந்தால் தயவு செஞ்சு கூப்பிடுங்க. எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறோம், பசி வேறு ஒரு பக்கமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாடுங்களா மக்கள். என்னது பாட்டு பாடணுமா? நான் என்ன விளையாட்டு சொல்லிட்டுருக்கேனா? பசிக்குதுன்னு சொல்லிட்டுருக்கேன்ல, நம்ம வேறு போகணும், டைம் ஆகுது. அதை பற்றி உங்களுக்கு இல்லை, இப்போ மக்களுக்கு வீடியோ போட்டுட்ருக்கீங்க. சும்மா ஒரு சாங் மட்டும் சொல்லுங்கள். ஸோ என்னை டென்ஷன் பண்ணாதீங்க. இருங்க, நான் ஹோட்டல் எங்கே நச்சு இருந்தால் நான் பார்த்துட்டு வந்துடுறேன். நண்பர்களே, அவங்க கொஞ்சம் டென்ஷனில் இருக்காங்க. நம்ம ஹோட்டல் போயிட்டு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துடலாம், சரிங்களா? நீங்கள் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருங்க. இங்கே ஆள் நடமாட்டம் இல்லாத இந்த இடத்துல பாருங்கள், வெறும் காடு தான் சுற்றி. இங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணுறது? யார் இருக்கா, யார்கிட்ட கேட்குறது? இவங்க ஒரே ஆள் தனியாக நின்றுட்டுருக்காங்க. இவங்களை விட்டு போகிறதுக்கும் இது எனக்கு பயமாக இருக்குது. நீங்கள் கார்லேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். இதுதான் ஒரு மணி நேரமாக சொல்லிட்டு இருக்கீங்க, இன்னும் போகிற மாதிரி தெரியல. ஒரே ஒரு வீடியோ மட்டும், அது இதுக்காக சேனலுக்காக போட்டு போயிடுறேன். நண்பர்களே, நான் இப்போ போய் நான் ஹோட்டலுக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன் நண்பர்களே, சரிங்களா? அவங்க அவங்களுக்கு பசிக்குதுன்னு ஒருத்தங்க வந்து பசின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சிங்களேன், நம்ம அவங்களுக்காக உயிரே கொடுக்கணும். அதான் அந்த காத்து கருப்பு கலையோட எண்ணங்கள், சரிங்களா? இங்கிலேருந்து நம்ம நடந்தே போகிறோம். இவங்க சொன்னாங்க, ஆனால் இதே இடத்த பிடிச்சா இதாகாது, வேறு வேறு இடம் மாறணும். மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு எதனா உழுந்துடாத, நீ தான் என்ன கூட்டிகிட்டு போகணும். இப்போ இந்த மீனை எப்போ பிடிச்சி எப்போ நான் சாப்பிட்றது? இங்கே எதனா ஹோட்டல் இருக்கான்னு யார்கிட்டனா கேளு. ஹோட்டல் இல்லைங்க, நான் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தேன். சரி, என்ன பைத்தியமா, வெறி பைத்தியத்துக்கு எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், இப்போ தான் மீனை பிடிச்சிட்ருக்கேன். எப்போ பிடிச்சி எங்கே சமைப்பேன்? காருக்கு மெக்கானிக் கால் பண்ணுன்னு சொன்னால் இது வந்து மீன் பிடிச்சிட்ருக்கேன், மீனாக பிடிச்சிட்ருக்கேன். நீ மீன் பிடிக்கிற சார்பில் எதுனாலுமே பண்ணிகிட்ருக்க, நீ பிடிச்சி தொலை, ஏதாவது பண்ணு. உன் கூட வந்தாலே தான் எனக்கு ஏய் தண்ணி. சாரி சாரி சாரி. ஓ கடவுளே, இந்த பைத்தியத்து கூட வந்து எனக்கு என்னென்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படி இந்த பக்கம் லைட்டாக வாங்க. ஏற்கனவே அங்க ஏற்கனவே ரெண்டு மூணு இருக்குன்னு நினைக்கிறேன். இதோட போதும். நீ வறுத்து தருவியா எனக்கு? இது வறுத்து தருவியா? நீ வறுக்கணுமா இல்ல நான் வறுக்கணுமா? தீப்பெட்டி இருக்குங்க என்கிட்ட. பசங்கள்ட்ட தீப்பெட்டி இல்லைன்னு யார் சொன்ன? நண்பர்களே, இங்கே பாருங்க, மீன் கிடச்சிட்டே இருக்கு. துள்ளுது, ஓடிற போது எந்த பக்கம் இருக்குதுன்னு தெரிய. இங்கே பாருங்க நண்பர்களே, மீன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீனை பிடிச்சதில் பாருங்கள். இப்போது இதை அவங்களுக்கு என்ன பண்ணி தரேன்னு பாருங்கள். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா அங்கே குடை கிடக்கு பாருங்கள். நான் எவ்வளோ மூளைக்காரன்னு பாருங்கள். இந்த குடையை வச்சு என்ன பண்ணலாம்? இந்த காட்டில் அந்த குடை இருந்தேன்னா இந்த குடை கம்பியை உடைச்சி நம்ம அதுலேருந்து அந்த நம்ம பிடிச்ச மீனை சுட்டு சாப்பிட்லாம், சரிங்களா? எல்லாம் மூளைடா காரணம். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கடைக்கு போயிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த மீன் நான் பிடிச்சதுனால வேறு வழி இல்லை அவங்களுக்கு சமைச்சு தர்றதுக்கு, சரிங்களா? இப்போ நான் அவங்களுக்கு உப்பு பாக்கெட்டு, லெமன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதோ ஒரு மிளகாத்தூள் வாங்கிட்டு வந்துருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ இந்த மீனை தான் நாங்கள் ஃப்ரை பண்ண போகிறோம், ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறோம். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறோங்கிறத பாருங்கள் நண்பர்களே. இதை இப்படி விட்டு தான் க்ளீன் பண்ணணும், க்ளீன் பண்ணால் தான் இதை சாப்பிட முடியும். கல்பனா, அங்கே தண்ணி கேன் இருக்கும், எடுத்துருவா. இந்த கல்லில் வேற சரியாக கேமரா வைக்க முடியல. இதை பாருங்க நண்பர்களே, ஊத்து. இப்படிதான் மீன் கிளீன் பண்ணுவாங்களா? எனக்கு இதுதான் தெரியும். பசிக்கு ஏதோ கிடைச்சது சாப்பிடுவோம்னு பார்த்தாக்க பைசார் ஹோட்டலில் நீ சாப்பிட்டுருக்க. ஏன் வாய் எப்படி வச்சுருக்க? நீ கிளீன் பண்ணுறதை பார்த்தாலே வாமிட் வருது எனக்கு. நான் சமைச்சு பார்த்தது இல்லையா?
அது வேற சாப்பிடணுமே, என்ன பண்றது, பசிக்கு இன்னைக்கு அதான் என் தலையெழுத்து, வேற என்ன பண்றது. அதெல்லாம் சொல்லக்கூடாது, நீங்கள் அதை பற்ற வைங்க. நான் அது நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இதை நாங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறோன்னு பாருங்கள். இந்த மீனெல்லாம் ஒரு ஒரு மீனாக சொல்லலாம். ரெண்டு ரெண்டு மீனாக சொல்லாமா, ஒரு ஒரு மீனாக சொல்லாமா? ஒரு பசிக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது பாருங்க. என்னங்க பற்ற வைக்கிறீங்க? நீங்கள் தானே பற்ற வைக்க சொன்னீங்க, பார்த்தா எப்படி தெரியுது? மீனுக்கு இவ்வளோ உப்பாக போடுவீங்க? ஐயையோ, இன்னைக்கு சாப்பிட்டு எனக்கு வேதி தான் ஆக போதுன்னு நினைக்கிறேன். கருவாடுக்கெலாம் எங்கள் ஊரில் எப்படி தான் உப்பு தடுவாங்க? முன்ன பின்ன கருவாடு மண்ணிக்கு வேலைக்கு போயிருக்கீங்களா என்ன? வீடியோ ஓடிக்கிறீங்க, சும்மா இருங்க. நான் பத்த விற்கிறேங்க, நீங்கள் உப்பு மிளகாத்தூள் ஃபஸ்ட்டு தடவுங்க. நம்ம இது செஞ்சு சாப்பிட்றதுக்குள்ளே கார் வந்து ரெடி ஆகிடுமா? ரெடி ஆகிடும். அவர் ஃபோன் பண்ணாரா டைரக்டர்? ஆமாம் பண்ணியிருக்காரு, டைம் வேறு ஆகுது. ஏ அப்பா, குழந்தை விட்டு எரியுது, என்னடி பண்ணி வச்சு? சாரிக்கா, சாரி. என்ன சொன்ன? சாரி, தெரியாத வந்துருச்சுங்க. தெரியாம உனக்கு வரும். நான் பார்த்து என் வேலை எவ்வளோ கரெக்டாக பண்ணியிருக்கேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க பாரு. ஒரு வேலை உருப்படியாக செய்ய தெரில. ஒரு ஒரு மீனா வைக்கிதா, ரெண்டு ரெண்டு மீனா வைக்க? ரெண்டு ரெண்டு மீனா வை. நான் இந்த பக்கம் நின்னுக்கு வா. இதை கொஞ்சம் புடியா, இன்னொரு குச்சி எடுத்துருவேன். வேணா விடு விடு, நானே பார்த்துக்கிறேன். அப்படி? ஐயோ, என்ன இவ்வளோ சூடாக இருக்கு. ஐயோ, நண்பர்களே, பசித்தாங்க. மீனை எப்படி சுடுவாங்க? இப்படியா சுடுவாங்க? இது பாரு, இது ஒரு ஐடியா. என்ன ஐடியாவோ, இப்போ இதையாவது கொஞ்சம் எரிய வைக்கணும், அதுக்குள்ளேயாவது சுட்டு எடுப்பியா? உனக்கு வேண்டி அங்கெல்லாம் போய் நான் கட்டை போய் பொறுக்கிட்டு வந்தேன். கட்டையா? ம், நான் எப்படி இருக்க பொண்ணு, என்னை போய் கட்டை பொறுக்க விட்டா ஒரு பசிக்கு இப்படி ஒரு மீன் பிடிச்சி கட்டணும்னு எனக்கு சாதனை ஆண்டி நாமும் இருக்குது. அவங்க ஒரு தடவை அதை மாதிரி தான் திட்டினாங்க என்ன ஷூட்டிங் போகும்போது. நான் இப்போ என்னை பற்றி பேசியிருந்தா நீ ஏன் சாதனை ஆண்டி? உனக்கு சாதனை ஆண்டி மேலே ஏதோ ஒரு ஞாபகமாக இருக்குதோ? எல்லாம் ஆண்டிங்களாக தான் கரெக்ட் பண்ணுவேன். நீ அவங்க ரொம்ப நல்லவங்க சாதனை ஆண்டி. அவங்க நல்லவங்க தான், யாரும் இல்லைன்னு சொல்லலை. அவங்களுக்காக என் உயிரியம் தருவேன், சரிங்களா? அப்படியா? ஆனால் அவங்கள்ட்ட ஒரு 1500 கடன் வாங்கினா அதை மட்டும் தரவே இல்லை. நீ யார்கிட்டையுமே வாங்கினா கொடுக்க மாட்டேன். அவங்களும் அதை ரிட்டர்ன் கேட்கல. மீனை இப்படி திருப்பி திருப்பி பிடிக்கணும். எங் இப்போ மீன் பிடிச்சி அதே மாதிரி பிடிச்சிட்டு இருக்க. ஆ, அப்படி பிடிக்கணும். ஓகே, மீன் கூட அவன் பேச்சு கேட்க மாட்டாங்க. இதுக்கு மேலெலாம் நான் கட்டெல்லாம் எடுத்துகிட்டு வர மாட்டேன், சரியா? வெந்த மீனை மட்டும் நான் எடுத்து சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன். எப்படி போவீங்க இந்த இதில்? யாருனா வேணா நான் லிஃப்ட் கேட்டு போயிடுறேன். விடு. என்னதே லிஃப்ட் கேட்டா? ம், உன்னை நம்பி வந்தே தான். எனக்கு தேவை பசி, பசி போயிடுச்சுன்னா நான் போயிடுவேன். காலில் தானே ஷூட்டிங், அதுக்குள்ளே போயிடலாங்க. அதுக்கு
உனக்கு என்ன நைட் ஒன்று உன் கூட இருக்கு நண்பர்களே பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க கேமரா ஓடி வச்சுருவாங்க எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு முகமா பேசுங்க கேமரா ஓடி சரி சீக்கிரம் சமைச்சு தெரியா லூசுக்கிட்ட நான் மாட்டிட்டு நான் முழிக்கிறேனே அவங்களே என்னை பார்த்து நினைப்பாங்க இந்த லூசுக்கிட்ட நீயும் மாட்டிட்டு இருக்கேன்னு யார் மக்களே என்னை பார்த்து யோசிப்பாங்க நண்பர்களே என்ன மீன்லேருந்து ஏதோ ஒரு மாதிரி வருது நார்ன வாடை அடிக்குது நீ வச்சிருக்கல கையில் அப்படிதான் அடிக்கும் ஐயோ மீனை திருப்பி பிடி அவ்வளோதான் இதுக்கு மேலே இங்கே கட்டெல்லாம் கிடையாது ஆ எப்படி நைட் டைம் ஆகிடுச்சு இதுக்கு மேலே எங்கே போய் கட்ட பொறுக்க முடியாது ஐயோ பற்றிட்டு எந்திர போகுது தண்ணி கொஞ்சம் கொண்டு வந்துடுறியா சேஃப்டிக்கு மீன் எங்கன்னா சுட தெரியுதா மீன் அதில் உழ போகுது மீனை சுட சொன்னால் டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன் எனக்கு மூஞ்செல்லாம் சுடுது இரு ஐயோ பட்டர் சுடுது மீன் வந்துருச்சு அமிதி அமி அப்படிலாம் எடுக்க முடியாது என் மீனை போட்டியா இது கொடுத்த மீன் எனக்கு கொடுத்துரு அந்த மீனை நீ சாப்பிடு எடுக்க முடியாது அது போச்சா சரி இந்த ஒரு மீன் சாப்பிடலாமா ஐயோ எனக்கு அந்த மீன் தான் வேணும் அதுதான் நல்லா தீஞ்சிருந்தது எனக்கு அந்த மீன் எடுத்து குடிப்போ உனக்கு வேணாலும் நாங்களாம் போய் கட்டை பொறுக்கிட்டு வந்து வச்சேன் சரி இப்போ இந்த மீனை நீ சாப்பிட இந்த மீனை நான் சாப்பிட்றேன் நான் காமெடியா சிரிச்சிட்டேன் சரி சரி சாப்பிடலாம் வாங்க இன்னொரு இன்னொரு மீனை நம்ம போட்டு சாப்பிடலாம் சாப்பிடுங்க எந்த மீன் எடுத்துக்கிறீங்க நான் இந்த மீன் எடுத்துக்கிறேன் நான் எப்போ கேட்டேன் இப்போ தான் செஞ்சு கொடுத்துருக்கான் சாப்பிட போகிறேன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆஹா ஓஹோ பிரமாதம் இது மாதிரி ஒரு மீனை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை வேறு லெவலில் இருக்கு இருங்க இருங்க லெமன் கொஞ்சம் ஊற்றிக்கேன் இதே நகத்தை வச்சு கிள்ள நகத்தை வச்சு எப்படி கிள்ள முடியும் இதை வச்சு சரி விடு எனக்கு லெமன்லாம் வேணாம் எனக்கு இருக்கிற பசியில் நான் சாப்பிட்றேன் நண்பர்களே உங்களுக்கு வேணுமா நல்லா தான் இருக்கு இங்க நம்ம சாப்பிடுறதுக்கு பசிக்கு டேஸ்ட் தெரியல நண்பர்களே இந்த இது வச்சதுக்கு அப்புறம் தான் டேஸ்டா இருக்கும் இப்போ சாப்பிடுங்க லெமன் உனக்கு வந்து ஊத்திக்கிட்டே எனக்கு ஊத்திக்கவே இல்ல ஊத்திட்டனே சரி தள்ளி வா எனக்கு பசிக்குது நான் சாப்பிடுறேன் வா சூப்பர் நான் உங்களுக்கு ஊத்தி விட்டா வேணாம் வேணாம் போடு எனக்கு ஊத்தி விடு சாப்பிட நீயே சாப்பிடு இது கொஞ்சம் சரியாக வேவில் உங்களுக்கு வேணாம் எனக்கே கொடுத்துரு நானே சாப்பிட்றேன் எனக்கு செம்ம பசியாக இருக்கு கொஞ்சம் நவுற கேமரா வளர்க்க காட்டு என்னோடய ஃபேன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க நான் பசியில் சாப்பிட்டுட்டு இருக்கேன் இப்போ உன்னோட ஃபேன்ஸ் தான் முக்கியமாக உனக்கு கொஞ்சம் கேமரா தெரியுது கொஞ்சம் நவுந்துக்கேன் பாவடியில் கற்றுக்கு ஓ கடவுளே ஒரு மீனை கூட சாப்பிட விட மாட்டேன்றான் அந்த மீன் எடுக்காத இது தரேன் எனக்கு வேணாம் நீ சாப்பிடு நான் சாப்பிட்டேன் இல்லை எனக்கு வேணாம் நண்பர்களே இந்த உலகத்தில் நல்லதுக்கே காலம் இல்லை இந்த கையை இந்த சாலை தச்சுக்க இல்லை வேணாம் வேணாம் இருக்கட்டும் இந்த மீன் உனக்கு தருவேன் நினைக்கிறியா இன்னும் ரெண்டு மீன் இருக்கு இரு ஏன் தான் அந்த முள் இருக்கோ தெரியல மீன் நண்பர்களே இந்த மீனில் இந்த முள் தான் இருந்தா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்க ரொம்ப அருமையாக கடவுள் படைச்சிருக்காரு சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சொல்லணும் முள் இருக்கு முள் இல்லைன்னு சாப்பிட்றதுக்கு அப்புறமா சொல்கிறேன் எல்லா மீன்லேயும் முள் இருக்கு இங்கே பாருங்க ஆனால் இந்த முள் இல்லைன்னு வச்சுக்கேன் இந்த மீன் சாப்பிட்றதுக்கே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் என்னது
மண்டெல்லாம் சாப்பிட மாட்டான். அந்த தலையை கூட விட்டு வைக்க மாட்டியா? தலை எனக்கு பிடிக்காது.